ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ச தீபம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மோட்ச தீபம்னா என்ன? நான் வந்து பெண் குழந்தையாக போயிட்டேன், எனக்கு வந்து இந்த திதி இந்த விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியறது கிடையாது, என்னோடய பெரியவர்களுக்கு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறா, பட் என்னோடய கணவர் ஒத்துக்கிறது கிடையாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, என்னுடைய மூதாதையர்கள்லாம் இருந்துட்டுருக்கா, இந்த மாதிரி ரொம்ப அந்த அதாவது செயல்படுத்த முடியல, நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன் இப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த மோக்ஷ தீபம்ங்கிறது ரொம்ப விசேஷமான தீபம், பெரியவர்களை நினைத்து ஏற்றக்கூடிய தீபம். சிவாலயங்களில் இது ஏற்றுறது ரொம்ப வழக்கமாக இருந்துருக்கும். இது எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகாக பெரிய அகண்ட தீபம்னு சொல்லி ரெண்டு தீபங்கள் வாங்கி அதில் முழுசாக நெய் நிறைச்சி அதில் வந்து தீபம் ஏற்றலாம். இது பௌர்ணமி, பஞ்சமி, அஷ்டமி போன்ற தினங்களில் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏகாதசி தினத்துலையும் ஏற்றிக்கலாம். இது வந்து சுவாமி கோயிலில் நம்ம ஏற்றுறோம், பெரியவங்களை நினச்சி ஏற்றுறோம், இது கோசாலையில் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி மடம் இருக்குது, அந்த மடத்தில் வந்து நம்ம ஏற்றிக்கலாம், துளசிக்கு முன்னாடி ஏற்றலாம். இந்த க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லக்கூடிய அரசம் வேப்பம் கலந்த இடம், அதே போன்று பில்வம் வன்னி மரம், அதே மாதிரி நதிகள் ஓடுற இடத்துல நம்ம வந்து ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் கீழே கொஞ்சம் அரிசி மாவு பொடியை வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மோட்ச தீபத்தை ஏற்றுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடு அவர்களை மன திருப்தியை கொடுக்கும். ஏன்னா என்னால் இயலை, என்னால் முடியல, அது நல்லா யோசிச்சுக்கணும். நான் எப்பவும் பண்ணிட்டுருக்கிறவா விட்டுட்டு திருப்பி இதை பண்ணணும் நான் சொல்லலை, எனக்கு சௌகரியம் பத்தலை, என்கிட்ட பணம் இல்லை, அல்லது எனக்கு சௌகரியம் பத்தலை, இந்த மாதிரி ஒரு யதார்த்த காரியத்துக்கு இந்த மோட்ச தீபம்ங்கிறது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். பெரியவர்களுடைய அனுகிரகம் கூடி வரும். அதனால் திருமணம் தடைபெற்றவங்களுக்கு, அதே போன்று சில தடங்கள் இருந்தவங்களுக்கு கூட நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இதை செய்து பாருங்கள், ஆன்மீகத்தவன் உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய திருச்செந்தூர் யாத்திரை, அதே போன்று நம்மளுடைய அஸ்ட்ராலஜியில் பிரசன்னம் பார்க்கக்கூடிய அற்புதமான முறை, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7394259799099 4829952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு, நன்றி, நமஸ்காரங்கள்.